பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வசங்க பேசுகிறேன். இன்றைக்கி என் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ அதனால் எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லெவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி லெவல் ஏறுது, அதிகமாக கில் அடித்தா ஏறுதா இல்லை அதிகமாக பூயா அடித்தா ஏறுதா, ஸோ இந்தியாவில் யார் இப்போதைக்கு ஹையஸ்ட் லெவலு, அந்த ஹையஸ்ட் லெவல் போக அவர் என்னென்னலாம் பண்ணார், நம்ம ஃபாஸ்ட்டாக லெவல் ஏற்றணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம வெறும் 2-3 நாளே லெவல் அதிகமாக போகணும்னா என்னென்னலாம் நம்ம டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஐஸ் கோல்ட் எஃப்எஃப், அவர் தான் நம்ம இந்தியாவிலே ஹையஸ்ட் லெவல் இப்போதைக்கு. அவரோட லெவல் பார்த்தீங்கன்னா 95, யோசிச்சு பாருங்க, லெவல் 95 லெவல் வரையும் அவர் ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுருக்காரு. அவர் எப்படி போனார் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க வரோம். இந்த பேக்ரவுண்டில் ஒரு கேம் பிளே அவரோட விளாண்ட கேம் பிளே தான். அவரோட விளாண்ட கேம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன். அவர் எனக்கு என்னென்னலாம் டிப்ஸ் சொல்லி கொடுத்தாரு அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோவில். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் டாபிக் போயிடலாம். லெவல் எதை பேசிஸ் பண்ணி ஏறுது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். லெவல் பார்த்தீங்கன்னா பூயா அடிச்சா ஏறுமா ப்ரோ, இல்லை கில் அடிச்சா ஏறுமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது ரெண்டுமே கிடையாது. உங்களோட கேம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ தான் லெவல் ஏறும். நீங்கள் எவ்வளோ டைம் இந்த கேமில் ஸ்பெண்ட் பண்ணி விளாட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் லெவல் ஏறும். ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் ஒரு சின்னது, உங்களோட கேம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் லெவல் ஏறும். நீங்கள் பூயா அடித்தா நிறைய லெவல் ஏறாது, நீங்கள் கில் அடித்தா நிறைய ஏறாது. இதை மட்டும் நல்லா எல்லாருமே நினைப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கோல்ட் எஃப்எஃப் எந்த லெவலில் இருக்கார் அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. இப்போதைக்கு அவர் 95 லெவலில் இருக்கார். ஸோ ஆனால் இது வந்து வேர்ல்டுலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் கிடையாது, பட் இந்தியாவில் இதுதான் ஹையஸ்ட் லெவல் வேர்ல்டில். ஐ திங்க் ஸோ 98 வரையும் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். கைஸ் அடுத்த டாபிக் எல்லாம் கேட்பீங்க, ப்ரோ ஐஸ் கோல்ட் எஃப்எஃப் என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோ யூஸ் பண்ணார் லெவல் ஏற்ற அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. ஸோ ஐஸ் கோல்ட் எஃப்எஃப் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார்னா, முழுக்க முழுக்க சோலோ மட்டும் தான் விளாண்டுருக்காரு. ஸோ சோலோவில் மட்டும்தான் வந்து அவர் லெவலை ஏற்றிருக்காரு. ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வரை அவர் சோலோ மேட்ச் விளாடுவாராம். ஸோ அதுவுமே உள்ளே போயிட்டு பூயா அடிக்கணும் கில் அடிக்கணும் ஆட மாட்டாராம், உள்ளே போயிட்டு எங்கன்னா வந்து சர்வே பண்ணுற மாதிரி இடத்துல இறங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இவரோட வேலையெல்லாம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே தான் விளாண்டுருப்பாராம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதம் 8-15 மணி நேரம் அந்த கேமில் செலவு பண்ணுறோன்னா வேறு வேலை பண்ணாமலாம் வெறும் கேம் மட்டுமே விளாண்டுட்டு இருக்க முடியாது. அது சோலோலாம் சைக்கோ மாதிரி ஆயிரும். சோலோ விளாண்டாலே நம்ம ஒரு 10 மேட்ச் சோலோ போட்டாலே ஒரு மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு பசங்கள்கிட்ட ஜாலியாக பேஸ்டானால் தான் ஆன மாதிரி இருக்கும். சோலோ விளாட்றது உண்மையிலே ஒரு டஃப்பான விஷயம் தான். ஏதோ நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க போனால் சோலோ விளாடாமே தவிர, மற்றபடி வந்து சோலோவில் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் விளாண்டோம்னா சத்தியமாக தலைவலிக்க ஆரம்பிச்சோம். இதனாலே நம்ம பசங்க யாருக்குமே சோலோ மேட்சை பிடிக்கவே பிடிக்காது. அதனால நம்ம பசங்க எல்லாம் ஸ்குவாட் போட்டு கிளாஸ் ஸ்குவாட் போட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருப்போம். ஸோ உங்களோட அடுத்த கேள்வி இருக்கும், ப்ரோ சரி ப்ரோ இவரெல்லாம் இப்படி ஏற்றிட்டாரு ப்ரோ விடு ப்ரோ, இப்போ எனக்கு வந்து லெவல் கம்மியாக இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து 60 லெவலில் தண்ண மாட்டேது 70 லெவலில் தண்ண மாட்டேது, நான் என்ன தான் ப்ரோ பண்ணுறது, எனக்கும் லெவல் அதிகமாக வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபைல் அடி வாங்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறப்ப ப்ரோ எனக்கு ப்ரொஃபைல் அடி வாங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு 0 கில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லெவல் ஏறணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சோலோவில் ட்ரை பண்ணலாம். ஸ்குவாடு டியோ விட சோலோ தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் லெவலப்பு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மேட்ச் நீங்கள் பூயா எடுத்தீங்க சோலோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600-650 XP வரையும் உங்களுக்கு ஏறும். ஸோ அதே மாதிரியே நீங்கள் அதில் 10-12 மினிட்ஸ் விளாண்டிங்கன்னா, அதாவது சோலோ மேட்ச் போயிட்டு 10-12 நிமிஷம் அதில் சர்வே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400-500 XP வரையும் ஏறும். இதே எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பூயா அடிக்க எப்படி வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 22 மினிட்ஸ் 23 மினிட்ஸ் வரையும் ஆகும். நீங்கள் 20 நிமிஷம் 25 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி 600 எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி 400 எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு மேட்சில் திட்டத்தட்ட 850 மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏறும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வெறித்தனமாக லெவல் ஏறும். இதுக்கு நீங்கள் நல்லா விளையாடணும்னு அவசியமே கிடையாது, கில் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது, பூயா எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சோலோ போகிறீங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கிடுங்க, அப்படியே படுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க, 10-12 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து அதில் வந்து எலிமினேட் ஆகிறதோ இல்லை பேரல் சுட்டு அப்படியே நீங்கள் செத்து போகிறதோ எதனா பண்ணி வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் ஏறும். நீங்கள் அப்படி ஏற்றினாலே சூப்பராக லெவலப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறப்ப லெவலப் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லெவலப் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு அதே டபுள் மடங்காக ஏறும், திருத்தரு 1000-1200 அந்த மாதிரி கணக்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏறும். நீங்கள் பூயெல்லாம் அடிச்சிங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ரேங்க் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே லெவல் அதிகமாக இருப்பாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க நிறைய டைம் அதில் யூஸ் பண்ணுறதுனாலையும் அதே மாதிரி நிறைய பூயா அடிக்கிறனாலையும் மட்டும்தான் ரேங்க் புஷர்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அதிகமாகவே இருக்கும். மற்றபடி அவங்க நல்லா விளாட்றாங்க அதனால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட கேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெவல் அதிகமாக உள்ளலாம் ப்ரோ பிளேயர் கிடையாது, லெவல் கம்மியாக உள்ளலாம் நூபும் கிடையாது. முதல்ல இந்த நூபே கிடையாது, இந்த ப்ரோ பிளேயரும் கிடையாது, எல்லாருமே கேம் விளையாடுறவங்க தான், எல்லாருமே கேமர்ஸ் தான், எல்லாருமே விளையாட்டு பசங்க தான். சும்மா இதில் அந்த நூபு இதில் ப்ரோ இந்த லெவல் அதிகம் லெவல் கம்மி அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் ஏ கேம், இது வந்து கேமாக பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் இவன் வெறித்தனமான செய்ய கொடுத்துருவான் பாருங்கள், அங்கேயும் நவுந்திரியாக இருப்பான், எந்தளவு மூமெண்ட் ஸ்பீட் கொடுத்து விளாட்றேன் பாருங்க.
ஏதோ நம்மளால முடிஞ்சது. இந்த இடத்துல நான் பாட்டுக்கு பராக பார்த்துட்டு இருப்பேன், ஹைஸ்கூல் எஃப் என் கூட வாடான அப்படியே கத்திருந்தாரு, நான் தனியாக வேறு வந்துட்டேன், ஜஸ்ட்டு மிஸ் இந்த பண்ணியை வந்து தள்ளையிலே தட்டி உட்கார வச்சுட்டேன். இதுதான் கைஸ் நான் வந்து விளாண்ட மேட்ச்சு, பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க, இந்த மேட்ச்சில் நானும் செத்து போயிடுவேன். ஹைஸ்கூல் எஃப் கடைசியில் விளாண்டு வெறித்தனமாக போய் அடிப்பார். ஸோ உண்மையிலேயே அவரோட ஸ்டாட்ஜ் எப்படி தெரியுமா இருக்கு, எனிமியை வந்து இந்த மாதிரி எச்சார் அடிச்சு தான் கில் பண்ணணும், இவன் இந்த மாதிரி ஸ்டைலாக தான் அடிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது, எனிமியை எப்படியாவது கில் பண்ணணும் அப்படி நினச்சி ஆடிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இந்த அக்கா இருக்கா, இந்த அக்காவால் தான் நான் செத்தே போவேன், இந்த அக்காவை கொண்டுட்டு தான் செத்து போவேன். செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்க, மேலே பாருங்க, ஜோனும் வந்துருச்சு, என் டீமேட் எல்லாம் ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க, நான் இன்னும் ஜோனுக்குள்ளே போகாமல் இருக்கேன். இந்த அக்காவை தேர்றேன் கிடைக்கவே இல்லை, சரி ஓகே நம்மள்ட்ட குளுவாலெல்லாம் கம்மியாக இருக்கு, இவன் எல்லாம் போய் மேலே பொறுக்கிட்டு அந்த அக்காவை அடிப்போம் அப்படின்ட்டு இங்கே வந்து மேலே பொறுக்கிட்டு இருந்தேன். அந்த அக்கா அப்பயும் மேலே வரவே இல்லை, அந்த அக்கா எங்கே போனுச்சுன்னே தெரில. சரி ஓகே ஜோன் வந்துச்சு, நானும் ஓடிட்டே இருந்தேன், ஆனால் பின்னாடி வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு, ஏதோ வந்து எனிமி உடையாற மாதிரியே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியா ஜோனுக்குள்ளே போயிட்டு அடிச்சுக்கலாம் டா மாப்பிள அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். ஸோ மெடிக்கட்டும் போடல, ஏன்னா இந்த ஜோனில் மெடிக்கல் பண்ணிட்டு இருந்தேன்னா பின்னாடி எனிமி வேறு வராங்க, சைடில் வேறு எனிமி இருக்காங்க, செத்து போயிடும் டா மாப்பிள அப்படின்ட்டு நானும் பொறுமையாக ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல லேண்ட்மேன் வைக்கலாம் தோணுச்சு, பட் ஆனால் வைக்கலாம்னா சரி ஓகே கீழே ஓடிக்கே இருந்தேன். திடீர்னு அந்த அக்கா முதுகுலே சாத்தாத்துன்னு சாத்திருச்சு, யார் சாமின்ற மாதிரி என்னால் வந்து மெடிக்கட்டு போட முடியாது, எனக்கு தெரியாது உன்னை எப்படியோ கொண்டுட்டீங்க எப்படியோ கொண்டுட்டு அந்த அக்காவை. அடுத்து பார்த்தீங்கன்னீங்களே சரி பொறுமையாக மெடிக்கல் போடலாம், பின்னாடி ஒருத்தர் வந்து காரில் வரான், டே யாரா நீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இவனையும் அடிச்சிடும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் சாப்பிட்றோன்னு தெரிஞ்சிருச்சு, சாவரப்போ ரெண்டு பேரும் கொண்டுட்டாவது எடுத்துருவோம் மேடம் அப்பள அப்படின்னு நான் அடிக்க ட்ரை பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அந்த அக்கா பேர் பேபி கேர்ள், அந்த அக்காவை அடிச்சு விட்டேன். ஹைஸ்கூல் டெஃப்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களாம் ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க, நான் ஜோனுக்குள்ளே சேர்த்து போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதுதாங்க சவர். ஸோ லெவல் பாருங்கள், 95 லெவலில் இருக்காரு, இவர்த்த பெரிய லெவலில் காஸ்ட்யூமும் கிடையாது, பெரிய அளவில் கன் ஸ்கின் கிடையாது. அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கும், அப்புறம் எப்படி ப்ரோ லெவல் 90 மேலே 95 மேலே இருக்காருன்றீங்க, ஒரு ஓல்டு காஸ்டியூம் கூட இல்லையா ப்ரோ, அவர்கிட்ட இவர் ஓல்டு பிளேயரே கிடையாது ப்ரோ அப்படின்லாம் கேட்பீங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை, இவர் அவனு ரொம்ப பழைய பிளேயர்லாம் கிடையாது, இவர் அந்த மாதிரி டாப்அப் பிளேயர்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் வந்து நம்மளாம் அவ்வளோ டாப்அப் பண்ணிகிட்டு இருக்கோம், இவரெல்லாம் ஒரு டாப்பப்பே பண்ண மாட்டார் போல, ஏதோ அப்பப்போ நான் பண்ணுறது தான் போல. இவர் வந்து ஓல்டு பிளேயர்லாம் கிடையவே கிடையாது, இவர் ரீசெண்ட் டைமாக தான் வந்து இந்த லெவல் புஷ்ஷே பண்ண ஆரம்பித்தார். ஸோ அது மட்டும் இல்லை, முன்னாடியே விளையாண்டுருப்பாரு, பட் எலெக்ட் பஸ்ஸில் எதுவுமே போடல இவர். ஏதோ அந்த கேமாக ஜாலியாக விளையாடணும், இந்த கேமில் நம்மளும் வந்து ஒரு நேம் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான், ஹைஸ்கூல் எஃப்எஃப்ன்றது ஒரு சின்ன ஒரு பிராண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து லெவல் புஷ்ஷே பண்ண ஆரம்பித்தாராம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரேங்க் புஷ், எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பையிங் வீடியோ போட்டிருக்கப்ப நான் வந்து லெவல் அதிகமாகி நான் வந்து இந்தியாவிலே அதிக லெவலில் இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நிறையா திட்டு வாங்கி அவங்க வீட்டிலலாம். ஸோ இவ்வளோ நேரம் கேமுக்காண்டி செலவு பண்ணி இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பொறுமை எனக்கு, இவ்வளோ பொறுமையாக உட்காந்து சோலோவில் ரேங்க் புஷ் பண்ணுறதுன்றது உண்மையிலே வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், என்னப்பா சும்மா உட்காந்து லெவலில் ஏற்றிட்டு போயிறார் அப்படின்ட்டு. நம்ம ஒரு நாள் பண்ணி பார்த்தா தான் தெரியும், இவர் தினந்தனம் அதான் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இவருக்கு நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன் என் சைட்லேருந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்து இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக பிடிச்ச நாள் தான் வீடியோ பார்த்துருப்பீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வீடியோ போடுவோம். ஆண்டில் தென் பாய் பாய் ஸ்ரீ ஜிப் சிங்கம், நல்லா இருங்க, நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ டாடா பாய் பாய் சி மாப்பிள, கடைசியாக கேட்குற மாப்பிள போகிறது தான் போகிறீங்க, அந்த ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிவிட்டு போ மாப்பிள்ள.